அபகரித்தவர்களுக்கு தான் இன்றைக்கு கோபம் வருகிறது. அதற்கு பல்வேறு விதமான அரசியல் வியாக்கியானங்கள். நாங்கள் கிருபையை அடைந்திருக்கிறோம், இடஒதுக்கீடு எதிர்க்கவில்லை. மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, தரக்கூடாது. மாநில சுயாட்சியை கேட்டு ஒருபுறம் மாநாடுகளை நடத்துவது, இன்னொருபுறம் பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் யோகி ஆதித்யநாத்திடம் அந்த உரிமையை கொடுக்கலாமா? பேசுகிறார் எங்களுடைய அண்ணன் யோகி ஆதித்யநாத்திடம் கொடுக்கலாமா? அதுக்கு மாற்றாக முன்வைப்பது இல்லை இல்லை, பிரதமர் மோடியிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் உள் இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது தலித் மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்திவிடும். பிற்படுத்தப்பட்டோருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், கல்வி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. எனவே அப்போதெல்லாம் கவலைப்படாத அண்ணன் அவர்கள் இன்றைக்கு கவலைப்படுவது யாரை திருப்திப்படுத்துவதற்கு என்பது மட்டும் வெளிப்படையாக அவர் பேசுகிறார். தந்தை பெரியார் அவர்கள் ஒரு சமூக சமத்துவத்தை உருவாக்க வேண்டும் என்று வாழ்நாள் முழுவதும் போராடினார். அப்படி ஒரு சமூக சமத்துவம் உருவாவதற்கு அடிப்படையாக அவர் எடுத்துக்கொண்ட கோட்பாடு, கொள்கை சமூக நீதி கோட்பாடு. ஒரு சமூக நீதி கொள்கையின் அடிப்படையில் தான் ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குகிற சமூகம் தான் ஒரு சமத்துவமான சமூகமாக இருக்க முடியும் என்று நினைத்தார். தேவைதான் 1920 சொல்லப்பட்டிருக்கிற அந்த தென்னிந்திய நட உரிமை சங்கம், திராவிடர் மாணவர் சங்கம், பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் எல்லாம் தோன்றி கடைசியாக 1962 காங்கிரஸ் கட்சியினுடைய காஞ்சிபுரம் மாநாட்டில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை நீங்கள் தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும், அப்படி இல்லை என்றால் இந்த மாநாட்டிலிருந்து நான் வெளியேறுகிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் வெளியேறினார். அதற்கு காரணம் சமூக நீதி, இடஒதுக்கீடு. இன்றைக்கு ஏறக்குறைய அருந்ததியர் இயக்கங்கள் பேசிய பேச்சுக்கள், ஏறக்குறைய பல்வேறு விதமான இயக்க தலைவர்கள் எல்லாம் அவரவர்கள் பலத்தின் அடிப்படையில் செயல்பட்டிருந்தாலும் கூட அண்ணன் அதியமானவர்கள் தலைமையேற்ற பின்பு அருந்ததியர் மக்கள் மத்தியில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரும் எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சியின் காரணமாக பேரவையில் கிடைத்துக் கொண்ட நபர்களில் நானும் ஒருவன். ஒருபுறம் அண்ணன் அதியமா, இன்னொரு புறம் மதுரையில் இருக்கக்கூடிய எஸ் டி கல்யாண சுந்தரம், இவர் இரண்டு பேருடைய உழைப்பு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அருந்ததியர் இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சியை உருவாக்கியது. அவர்கள் முன்வைத்த முழக்கம் அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீடு. ஏற்கனவே இடஒதுக்கீடு இருக்கிறது, எதற்காக உங்கள் இடஒதுக்கீடு? இந்த நாட்டில் சமூக நீதி தடை துவங்கப்பட வேண்டும் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்வார்கள் அல்லவா, எளிய மனிதனுக்கும் அதிகாரம் போய் சேர வேண்டும். அந்த எளிய நிலையிலே விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களின் விளிம்பு நிலையாக இருக்கிற அருந்ததியர் மக்களை கிடவதிக்கிட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். இதே கோவை மண்ணில் கடந்த 2008 மரியாதைக்குரிய அண்ணன் அதியமானவர்களுடைய தலைமையிலே நடத்திய மாநாடை நான் நடத்தி காட்டினேன். அதிலே பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டது. இந்த போராட்டத்தை ஆதரித்தார்கள். அதற்கு பின்பு பல்வேறு விதமான அரசியல் வேறுபாடுகள் பிரபஞ்சன் முதலிலே நக்கீரனில் எழுதினார். அதையொட்டி பல்வேறு விதமான அறிவித்தளத்திலே செயல்படுகிறவர்கள் எல்லாம் ஆய்வு செய்தார்கள், எழுதினார்கள். அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி புரிந்து கொண்டது. திண்டுக்கல்லிலே பேசினார்கள், ஆய்வு செய்தார்கள். மாநிலம் முழுவதும் ஏறக்குறைய 10 மேற்பட்ட இடங்களில் மாநாடுகள், பேரணிகள், போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இறுதியிலே சென்னையிலே பேரணி. அன்றைக்கு சமூக நீதி கோட்பாட்டை புரிந்த தந்தை பெரியார் அவர்களுடைய கைப்பிடித்து சென்ற தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். கோரிக்கை உணர்ந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். 2009 இடஒதுக்கீடு உருவானது. அப்பொழுதே பல்வேறு விதமான சலசலப்புகள். இன்றைக்கு சிலர் அரசியல் அனாதைகளாக சுட்டித் திரிகிறார்கள், என்ன செய்வது ஏது செய்வது என்று. அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு அரசியலை கொண்டு போய் அண்ணன் திருமாவளவன் கையில் கொடுத்திருக்கிறார். நான் அருந்ததியர் உள்ளிடஒதுக்கீடை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறேன், ஆனால் என்னுடைய சகாக்களாக இருக்கிற கிருஷ்ணசாமியும் சேக்கு தமிழரசன் அவர்களும் அருந்ததியர் இடஒதுக்கீடை நீங்கள் எதிரிங்கள் என்று கொண்டு போய் நேரடியாக அவருடைய கையிலே கொடுத்துவிட்டு இவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். எனவே 2009 திராவிட முன்னேற்ற கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் பேரணிக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் ஈஸ்வரன்
உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் அருந்ததியர் மக்கள் மீது அவர்களுடைய வாழ்க்கை நிலையை புரிந்து கொண்டு இடஒதுக்கீடை ஆதரித்தார்கள். ஏதோ அருந்ததியர்களுக்காக அல்ல, அனைவரும் சமூக நீதியை ஏற்றுக்கொண்டார்கள். அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீடு என்பது ஒரு ஜாதியினுடைய கோரிக்கையா, ஒரு சமூக நீதியினுடைய கோரிக்கை? கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் போய் சேர வேண்டும் என்பது அடிப்படையிலே புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியலமைப்பு சட்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் கடைசி மனிதனுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னாரே, அவைதான் அவை. எனவே 2009 பின்பு இடஒதுக்கீடு முழுமையாக அமலாயிருக்கிறதா என்றால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட சூழலில் இருக்கிறது. இன்றைக்கெல்லாம் பத்திரிகைகளை எடுத்துக் கொள்ளுகிறார்கள், பார்த்தீர்களா பேராசிரியர் பணியிடங்கள் வந்திருக்கிறது, முதலில் 5 இடங்கள் எல்லாம் எஸ்சிஏகே இருந்துட்டு போட்டுமே. எனக்கு ஒரு 70 ஆண்டுகள், 47, 57, 77, 77, 87, 97, 2007, 2017, 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 2017
விட்டுக் கொடுத்திருக்கிறோம். அபகரித்தவர்களுக்கு தான் இன்றைக்கு கோபம் வருகிறது. அதற்கு பல்வேறு விதமான அரசியல் வியாக்கியானங்கள். நாங்கள் கிரிமினல் அடைந்திருக்கிறோம், இடஒதுக்கீடு இருக்கவில்லை, மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை, தரக்கூடாது. மாநில சுயாட்சியை கேட்டு ஒருபுறம் மாநாடுகளை நடத்துவது, இன்னொருபுறம் பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுக்கான உரிமைகளை பேசுவதற்கு மாநில அரசிற்கு அதிகாரம் இல்லை. இன்னும் ஒரு படி மேலே போய் யோகி ஆதித்யநாத்திடம் அந்த உரிமையை கொடுக்கலாமா? பேசுகிறார் எங்களுடைய அண்ணன், யோகி ஆதித்யநாத்திடம் கொடுக்கலாமா? அதுக்கு மாற்றாக முன்வைப்பது இல்லை இல்லை, பிரதமர் மோடியிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். ஆதித்யநாத்தை விட அவ்வளவு நல்லவரா மோடி? இந்த நாட்டிலே நரபலி ஓடி, அந்த நரபலியினுடைய மண்டை ஓடுகளுக்கு மேலாக இருக்கே போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அல்லவா மோடி? இன்றைக்கு வரைக்கும் மணிப்பூரில் தினம் தினம் வன்முறை நடந்து கொண்டிருக்கிறதே, அதை பற்றி பேசாதவர் அல்லவா மோடி? வன்முறை பாடியில் கலவரங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் பேசுகிற நாடாளுமன்றத்தினுடைய பின்வாசல் வழியாக ஓடிப்போனவர் அல்லவா மோடி? அவரிடத்தில் கொண்டு போய் அருந்துவீருக்கான உள்ளிட ஒதுக்கீடு பிரச்சனையை கொடுக்கிறார் என்று சொன்னார், அது நியாயம்தானா? பத்திரிகைகள் வருகிறது, இல்லை இல்லை நாங்கள் சீராய்வு மனதான் போட்டிருக்கிறோம். சீராய்வு என்றால் இங்க இருக்கக்கூடிய அருந்ததி இயக்க தலைவர்களுக்கெல்லாம், அருந்ததியில் உள்ளிட ஒதுக்கீடை ஆதரிக்கிறவர்கள்லாம் சப் கேட்டகரைசேஷனை பத்தி தெரியவில்லை. இது ஒரு ஏதோ பள்ளிக்கூடம் நடத்திக் கொண்டிருக்கிறார், பேராசிரியர் போல பாடம் எடுக்கிறார். சப் கேட்டகரைசேஷன், வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சப் கேட்டகரைசேஷன்? தட் இஸ் தி ஈக்குவல் ஆஃப் சோசியல் இன்ஜினியரிங், இஸ் சோசியல் இன்ஜினியரிங், ஈக்குவல் சோசியல் இன்ஜினியரிங், அதான சப் கேட்டகரைசேஷன். அதை காட்டி நாங்க உங்களுக்கு புரியல, நாங்கள் எல்லாம் முட்டாளர்களா, படிக்காதவர்களா? எல்லாம் முப்பாட்டங்க அளத்தோட முடிஞ்சு போச்சியா? இன்னைக்கு காலம் மாறி இருக்கிறது. இது எங்கள் காலம், அண்ணன் அதிகமான அவர்களுடைய காலம், அவர்களுடைய தம்பியின் காலம். அப்படியெல்லாம் அவ்வளவு எளிதில் விட்டு போய் விட முடியாது. சப் கேட்டகரைசேஷன், இதைதான் தவறு என்கிறோம். சரி, எங்க தவறு என்றீங்க? சென்னையில ஏற்றுக்கொள்கிறேன், டெல்லியில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ஒரு விந்தையான முடிவு. ஒரு ஊரில் ஆதரவிப்பது, இன்னொரு ஊரில் எதிர்ப்பது, அந்த விளக்கம் என்றும் என்று இன்றைக்கு வரைக்கும் தெரியல. இடஒதுக்கீடு எதிர்க்கல, பார்த்த இன்றைக்கு சீராய்வு மனுவனுடைய வால்யூம் நம்பர் 2, பேரா நம்பர் ஏ, பிரேயர்ல ஏ பேரா நம்பர்ல தி ஸ்டே ஆஃப் சிவில் அப்பீல் நம்பர் 2317/2024 இதுதான் அந்த சீராய்வு மனுவுடைய சொல்லி இருக்கிறது. ஸ்டே ஆஃப் தி நம்பர் 2317/2024 இந்த 23/17 சொல்லப்பட்டிருக்கிற 1/8/2024 சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்புக்கு தடை கொடுங்கள் என்று சீராய் கேட்டிருக்கிறான். ஊடகங்களில் என்ன பேசுகிறார் அண்ணன்? இல்லை இல்லை நாங்கள் ஆதரிக்கிறோம், எதிர்க்கவில்லை. அப்புறம் எதுக்கு சீராய்வு மனு? இன்னொரு தம்பி, இவர் ஒரு புறம் மீடியாவில் ஆதரிப்பது, இன்னொரு புறம் அண்ணன் ரவிக்குமார் எழுதுவார், நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று தெரியுமா? நேற்றுக்கு வரைக்கும் பாப்புலேஷன் பத்தி அவர் கவலைப்படல, நேற்றுக்கு வரைக்கும் நாங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று கவலைப்படல. மிரட்டுகிற தொழில், நாங்கள் 1 கோடி பேர் இருக்கிறோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் தமிழ்நாடு அரசு கொடுக்குமா? கேட்க வேண்டியதுதானே, யார் வேண்டாம் என்றார்கள்? மக்கள் தொகை அடிப்படையில் 1 கோடி பேர் நீங்கள் இருந்தால் தாராளமாக, அதற்கும் நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், பேசி இருக்கிறோம். எனவே அப்படி ஒரு மிரட்டல். அரசியலானாதிகளாக கிருஷ்ணசாமியும் சேகுத்த முடரசனும் இருந்தார்கள், கொண்டு போய் 2 பேர் கையிலையும் கொடுத்துட்டான். இன்னைக்கு சூழல் எப்படி மாறி இருக்கிறது? இயல்பாகவே இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் எல்லாம் உள் இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது தலித் மக்கள் மத்தியில் பிளவுகளை ஏற்படுத்திவிடும். பிற்படுத்தப்பட்டோருக்கும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், கல்வி ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. பிசி பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திலிருந்து மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தை பிரித்த பொழுது இந்த சமூகத்தில் பிளவு ஏற்பட்டு விட்டதா? அல்லது இஸ்லாமியருக்கான 3% இடஒதுக்கீடு கொடுத்த போது பிளவு ஏற்பட்டு விட்டதா?
அல்லது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் 18+1 19 மாநில அரசிலும் 7.5 ஒன்றிய பணிகளிலும் பட்டியல் பழங்குடி மக்களுக்கு கொடுக்கிற பொழுது இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைந்து விட்டதா? ஏற்கனவே பிரித்தாளும் சூழ்ச்சியை பார்ப்பனைத்தின் வெற்றி என்று சொல்லுகிற புரட்சியாளர் அம்பேத்கருடைய கூற்றுப்படி இந்திய சமூகம் என்பது சாதியால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது வேதங்கள், ஸ்மிருதிகள், புராணங்கள், அவை அனைத்தும் பிற்போக்குத்தனமானவை. எந்த சூத்திரனுக்கும் எதை வேண்டுமென்றாலும் கூட கல்வியை கொடுக்காது என்று சொல்லுகிற மனுவின் அடிப்படையிலே இயங்குகிற ஒரு சமூக கட்டமைப்பு அவைதான இந்தியாவில் இருக்கிறது. இதுல என்ன ஒற்றுமை, என்ன வேற்றுமை, என்ன? எனவே அப்போதெல்லாம் கவலைப்படாத அண்ணன் அவர்கள் இன்றைக்கு கவலைப்படுவது யாரை திருப்திப்படுத்துவதற்கு என்பது மட்டும் வெளிப்படையாக அவர் பேச வேண்டும். ஏதோ நாங்கள் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நடத்துகிற இயக்கம் என்பதற்காக பேசவில்லை. நாங்கள் நடத்துகிற இயக்கம் சாதி ஒழிப்பிற்கான இயக்கம், மாநில உரிமைகளுக்காக பேசப்படுகிற இயக்கம். இந்த மேடையில இன்றைக்கு நாங்கள் பேசுகிறோம், இதே மேடையில நேற்றுக்கு பேசுகிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு பாஜக செம்பரிவார் அமைப்புகள் எல்லாம் கடந்த 10 ஆண்டுகளாக ஏதாவது ஒரு நல்ல திட்டங்களை செய்திருக்கிறார்களா? வருகிற பொழுது முடக்கம் வைத்த மேலே சென்னை மெட்ரோவுக்கு இன்றைக்கு வரைக்கும் நிதி ஒதுக்கப்படவில்லை. 12% வரி கொடுக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு 82% நிதிகளை கொடுக்கிற ஒன்றிய அரசு, 60% மேலாக வரி செலுத்துகிற எனக்கு 12% கொடுப்பது எந்த அடிப்படையிலே நியாயம் என்று கேட்கிறோம். இந்த கோவை மண்ணில் தமிழனை, தமிழர்களை, கோவை மக்களை அவமானப்படுத்தியதே நிர்மலா சீதாராமன். யார் இவர்? மக்களை சந்தித்தவரா? வேட்புமனு தாக்கல் செய்தவரா? மக்களை சந்தித்து ஓட்டு கேட்டவரா? தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவரா? வாக்கு எண்ணிக்கை சென்றவரா? வாக்கு முகவராக இருந்தவராவா? ஒன்றும் கிடையாது. RSS-னுடைய மிக தீவிரமான சிந்தனையாளர், ஆர்கனைசரை தொடர்ந்து படிக்கிறவர் 50 ஆண்டுகளாக. அதை தவிர வேறு எந்த தகுதியும் கிடையாது. தேர்தலுக்கே போகாத, மக்களை சந்திக்காத, நாடாளுமன்றத்தினுடைய பின்பக்க வாசல் வழியாக வந்த நிர்மலா சீதாராமன் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை, கோவை மக்களை இழிவுபடுத்துவதை நாம் எப்படி பொறுத்துக் கொள்ள முடியும் என்று கேட்கிறோம். அப்படி என்ன அன்னபூர்ணா சீனிவாசன் பேசிவிட்டார்? ஒரே என்ன, ஒரே மாஸ்டர், ஒரே சட்டி, ஒரே மாவு, இனிப்பு வேற, காரம் வேற, இனிப்புக்கு வேற அதிகம் போடுறீங்களே, நியாயமா என்று கேட்டார். இதுதான அவர் கேட்டது. மறுக்கிறது ஒன்றிய அரசு, மிரட்டுகிறது இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாம். எனவே செம்பரிவாரத்திற்கு எதிராக, சனாதனத்திற்கு எதிராக போராடுகிற நாங்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த சிந்தனை பல பேரிடம் பரவி கிடக்கிறதோ என்ற ஐயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எங்களை சொல்லுகிறார்கள் இவர்கள் எல்லாம் பின்னாடி இருந்து மதவாத இயக்கங்கள். நான் நெஞ்சை நிமிர்த்தி உறுதியிட்டு தேவனை தட்டி சொல்ல முடியும், அருந்ததியர் சமூகத்தில இயக்கம் நடத்துற எவனும் பாஜக பின்னால் இல்லை என்பதை இந்த மேடையிலே என்னால் உறுதியோடு சொல்ல முடியும். வேறு சமூகத்தில் இப்படி என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அருந்ததியர் சமூகத்தில அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டு அம்பேத்கரை பார்த்தவர். எனவேதான் இன்றைக்கு வரைக்கும் சண்பரிவார் அமைப்புகளுடைய சூழ்ச்சிகளுக்கு விளைபோகாமல் இருக்கிறார். எனவே நாங்கள் கேட்பது ஒரு சமூக நீதியினுடைய அடிப்படை கோட்பாடு. அந்த கோட்பாடை யார் மறுத்தாலும் எதிர்த்து நிற்கிற பொறுப்பு கடைகோடியிலே சமூக நீதியை விரும்புகிற, சமூக நீதி நாட்டிற்கு தேவை என்று நினைக்கிற அனைவருக்கும் அந்த கடமை இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். எனவேதான் தந்தை பெரியாருடைய பிறந்த நாளில் தலைவர்கள் எல்லாம் அழைத்து பேசுகிறோம் என்றால் அதற்கு என்ன காரணம்? இந்த சமூக நீதி கோட்பாடு முழுமையாக சென்றடைய வேண்டும். அதில் கிரிமிலேயர் என்ற சிஸ்டம் இல்ல, மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்ல கிரிமிலேயர் இருக்கு, EWS-ல கிரிமிலேயர் இருக்கு, அதையெல்லாம் எதிர்க்கிறோம். SC-ST சட்டத்தில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலும் இருக்கக்கூடிய கிரிமிலேயரும் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏன் என்று கேட்டால் அது சமூக நீதிக்கு எதிரானது. நாங்கள் கேட்பது ஒன்றுதான், ஒரு விபத்து நடந்து விடுகிறது, சாலையில் இருவரும் படுத்து கிடக்கிறார்கள், ஒருவருக்கு கை கால் சிராய்ப்பு, இன்னொருபுறம் உயிருக்கு ஆபத்தாக ஒருத்தர் படுத்துக் கொண்டிருக்கிறார், ஒரே ஒரு ஆம்புலன்ஸில் ஒருவர் மட்டும்தான் படுக்க முடியும், யாரை மருத்துவமனைக்கு அனுப்புவதென்றால் மனிதாபிமானமுக்க ஒரு நபர் என்ன செய்வார்? உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு நபரை அந்த ஆம்புலன்ஸில் எடுத்து அனுப்புவார். அவைதான் சமூக நீதி. எனக்குரிய 75 ஆண்டுகளாக உரிமைகளை விட்டுக் கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு பார்க்கிற பொழுதுதான் தெரிகிறது. உடனே ஒரு பத்திரிகை எடுத்துக் கொள்வது பேராசிரியர் பணிகளெல்லாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஆண்டின் பேராசிரியர் 11 பணியிடங்கள் நோட்டிபிகேஷன் விளம்பரம் வந்தது. பரவாயில்ல, அருந்ததி சமூகத்தில் எல்லாருமே பேராசிரியராக மாறிவிடுகிறார்கள் என்று நாங்கள் நினைத்தோம்.
மனு தாக்கல் செய்யப்பட்டது, தேர்வுக்கு போனார்கள். கடைசியாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் ஒரே ஒரு ஆள். எவ்வளவு பேரு? ஒரே ஒரு ஆள். மொத்த பணியிடங்கள் எவ்வளவு? 11. பேராசிரியர் பணியிடங்கள் எவ்வளவு பேர் எடுத்திருக்கணும்? அரசுடைய அந்த ரோஸ்டர் சிஸ்டம் முறைப்படி 11 பேரும் எடுத்திருக்கணும். ஆனால் அருந்ததியர் சமூகத்தை சார்ந்த ஒரே ஒரு நபரை மட்டும் எடுத்தார் என்றால் அதற்கு காரணம் அருந்ததியர் சமூகத்தில் தகுதி இருக்கக்கூடிய பல நபர்கள் இருந்தும் கூட தகுதி இல்லாதவர்கள் என்று வெளியே அனுப்பி வைத்து மீதி இருக்கக்கூடிய 10 இடங்களிலும் நிரப்பியவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள். அதெல்லாம் தான் இன்னைக்கு உறுத்தல் வருது. அஜயோ, பேராசிரியர் பணியிடங்கள் போகுது, மருத்துவ பணியிடங்கள் போகுது, நீதித்துறை பணியிடங்கள் போகுது, எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? இந்த அனுபவத்தினுக்கே எப்படின்னா அதை எட்டி கூட பார்க்காத முதல் தலைவரை இன்னும் சொல்ல போனால் அந்த பேராசிரியர் பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வு நடத்துகிற அந்த சிண்டிகேட்டின் வைஸ் சான்சலர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருந்தால்தான் இந்த உரிமையை கேட்க முடியும். அந்த இடத்தில் கூட ஒரு நபர் போய் உட்காருகிற அளவிற்கு இன்றைக்கு வரைக்கும் இல்லாத ஒரு விளிம்பு நிலை சமூகமாக இருக்கிறது. இதை எதிர்நிலையில் வைத்து பேசுவது சரிதானா என்று பொது சமூகத்திலே கேட்பதற்காக தான் இந்த பொதுக்கூட்டம். நாங்கள் யாரையும் எதிர்ப்பதற்காக இந்த கூட்டம் அல்ல. இடஒதுக்கீடு என்பது அருந்ததியர் சமூகத்திற்கான அல்ல, அது ஒரு சமூக நீதியினுடைய கோட்பாடு. கடைகோடியிலே 1% ஒருவன் இருந்தால் கூட அந்த 1% மனிதனுக்கும் இடஒதுக்கீடு போய் சேர வேண்டும் என்று நினைப்பதுதான் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் பேராசான் மார்க்சினுடைய அறிவியல் கோட்பாடுகள். எனவே அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு கோரிக்கையை பார்க்க வேண்டும். வழக்கம் போல நாங்கள் இருக்கக்கூடிய கிரிமினலையரை எதிர்க்கிறோம். அப்பீல் போகல, தீர்ப்பை எதிர்க்கவில்லை என்றெல்லாம் பொய்யாக பொய்யாக பொது மேடைகளில் பேசி மக்களை குழப்ப வேண்டாம். எனவே நேரடியாக நாங்கள் உங்களிடத்தில் உரிமையோடு கேட்கிறோம். நாங்கள் உங்கள் சகோதரர்கள், எங்களுக்கான உரிமைகளை பேச வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் மதுரை வீதிகளில் நடக்கிற பொழுது மாடிகளில் இருந்து மலர்களை வீசியவர்கள் நாங்கள். மேலவாசல் ஹவுசிங் பகுதியில் நீங்கள் நடந்து போகிற பொழுது அங்க இருக்கக்கூடிய அருந்ததிகள் எல்லாம் மலர்களால் உங்களை பூஜை செய்தார்கள். உங்களுக்கு முதல் அலுவலகம் இறந்த இடம் மேலவாசல். எனவே உங்களை ஊட்டி வளர்த்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு இடஒதுக்கீடு என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடாக இருந்தாலும் கூட அந்த தற்காலிக ஏற்பாட்டை கூட மறுப்பது என்பது சமூக நீதிக்கு எதிரானது. அண்ணன் திருமா அவர்களே, அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, அரசியல் அனாதிகளாக இருக்கிற சேக்கு தமிழரசன் போன்றவர்கள் எல்லாம் சமூக நீதியின் அடிப்படையிலே இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டும். விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிகாரம் போய் சேர்வதற்கான வாய்ப்புகளை எந்த காரணம் கொண்டும் தடுக்க கூடாது என்று திராவிட தமிழர் கட்சியின் சார்பாக இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.